தோழர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது டிவி கேமிங் சேனல். நான் உங்க ஹரீஷ். அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தலையில ஒரு ஐடியா வச்சிருக்குதுப்பா. அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்றாங்களே, நாங்களும் ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதனாலதான் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் 4 நாள் ஆச்சு. உங்க சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ வந்து கண்டென்ட் எதை பத்தினா, என்னை பத்தினா இந்த ஃபியூச்சர் எல்இ பத்தி. நான் ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ வச்சிருக்கேன், மாஸ்டர் வச்சிருக்கேன்னா, இல்லை ரொம்ப லோ வச்சிருக்கேன்னா, இல்லை பக்காவாக வச்சிருக்கேன்னா அப்படின்னு தான் பார்க்கணும். கேம் வந்துடுச்சு, ஆயிடுச்சு. இதெல்லாம் டிங் 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 டிங்னு கொடுத்துடலாம். கொஞ்சம் நெட்டு ஸ்லோப்பா, நான் 2 GB ரேம் வச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டிங் 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 போ போ. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டர் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். இப்போது கேரக்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்காங்கன்னு நான் காட்டுறப்போ பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் வரப்பான், ஆடம் ஈவா. 4 வச்சுருக்கேன், ஆண்ட்ரூ ஒலிவியா. இந்த இவர் தான் இப்போ எடுக்கவே முடியல. இந்த ஸ்பின் வந்தப்போ ஃபேட் எழுதியிருப்போ டாக்டர் கே வந்தார். ஆனால் எனக்கு இவரோட பண்டில் தான் கிடச்சிது. என்ன பண்ணுறது, கவலைக்கிடும். டைமண்ட் கொடுத்தாலும் வாங்க முடியாது, நான் அவ்வளோ பெரிய ஆளுக்கில். ஸோ நிகிதா, ஆண்டோனியோ இருக்கான், மியோ கில் இருக்கான், கிளா. இவர் நான் எதுக்கு வாங்கினேனே தெரியல, அவசரப்பட்டு வாங்கிக்கணுன்றது. சரி போகட்டும். மியோ கில் இருக்கான், கிளா. கிளா அதாவது கிளா வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் கேரக்டருங்க. ஏன்னு கேட்குறீங்களா, எனக்கு ஃபிஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். ஃபிஸ்ட்டு மேட்ச் தான் ஆகணும்னு போடுவேன், ஆனால் ரேங்க்டு போட மாட்டேன். சாதா கிளாஸ் கோடு, கிளாஸிக் பெருமோட அந்த மாதிரி தான் போடுவேன். அடுத்து கேரோலின் இருக்கா, மோக்கோ. தெரிய திறமை தொட்டுறேன், 2 GB ரேம் இல்லை, அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரஃபீல் இருக்கான், ஜோசப். அடுத்து வேர்ல்டு ஃபேமஸ் கேரக்டர் அல்லாக். இந்த அல்லாக் வாங்கி எப்படியும் நான் ஒரு 2 வாரம் தாங்க இருக்கும். எப்படியும் ஒரு 2 வாரத்தில் லெவல் 4 வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டேன். மிஸ்டர் ப்ரொஃபஸர் கேக்கு வந்து லெவல் 4 கேரக்டர் தான். கேரக்டர் கார்டு வச்சு தான் நான் இவர் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ தான் சொல்லிட்டுருக்கிறேன். இந்த ஜோட்டா இருக்கிறான், ஸ்டெஃபி, ஹையோட்டா, க்ளூ. இந்த க்ளூ வந்து எனக்கு எப்படி கிடச்சதுன்னா, ஹேக்கர் ஸ்டோர் அன்றைக்கி வந்து இல்லைங்க, அப்போ தான் அந்த க்ளூ எடுத்தேன். செம டென்ஷன் ஆகிடுச்சுங்க. இன்னைக்கு யார் கோயிலுக்கு போயிருந்தேன்னா பார்த்தாவான மாஸ்க் பண்ணிட்டேங்க. சரி அடுத்து எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபீமேல் கேரக்டர் வந்து கெல்லி. கெல்லி அவேக்னிங் எடுத்தாச்சு. அடுத்து இந்தியன் கேரக்டரான யார் ஒரு ஜெய், அதாவது ஹிர்திக் ரோஷன், ரேஜிங் வீரோடு. ஓகே அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கேரக்டர் எனக்கு, இந்த கேரக்டர் எங்களுக்குள்ளே நான் பட்ட பாடுறதுடே செவ்வகப்பா. அடுத்து நம்ம வேலையில் போய் துணி என்னன்றதுன்னு பார்த்துக்கலாம். அடுத்து இது வந்து ஒரு ஈவெண்ட்டு, இது நெருக்கடியது ஹெவி பர்த்டே கேக்கு ஹெல்மெட் பார்த்தீங்களா, லெவல் 1, 2, 3. இது எப்படியாவது எனக்கே தெரியலங்க. இந்த புள்ளை வந்து நான் டைமண்ட் ரயில் எடுத்தது, இதுதான் இப்போ வந்து எடுத்தது. அடுத்து அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. அடுத்து கிளாஸ் பார்க்கலாம். இது ஈவெண்ட்டு, காட்டு வசி, கூலிங் வசி, நாயி, காட்டில் பல்லு. அடுத்து ரவுடி தொப்பி. அடுத்து இந்தியனை மாஸ்க் மாதிரி அது எப்படியோ போகட்டும். அடுத்து சூப்பர்மேன் துணி, அடுத்து பேட்மேன் துணி, அடுத்து ரோபோட் துணி, அடுத்து பாடி பில்டர் துணி. பார்த்தீங்களா இல்லையா, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ இந்த கேரக்டர் இந்த துணி தாங்க எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு பிடிச்சி கிடச்ச துணி. அது முன்னாடி போயிடுச்சு. இது வந்து நான் ஃபஸ்ட்டு டைமண்ட் டாப் அப் பண்ணப்போ கிடச்சது, நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸில் துணி, ஆரஞ்சுள்ள துணி. இது வந்து நான் நேற்று எடுத்தேன் இந்த ட்ரெஸ்ஸை. இந்த இதெல்லாம் சும்மா தான் இருக்குது, இது எதுவும் யூஸ் பண்ணுறவங்க தெரியலங்க. என்ன பண்ணலாம் நீங்களே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே கோல்டு ரேங்க்டு, நான் அப்போ ரேங்க்டாக விளையாண்டிட்டு இருக்கேன், அப்போ கிடச்சது அதெல்லாம். அடுத்து நம்மளோட ட்ரெஸ்ஸு அதே வந்துச்சு. அடுத்து புருஷனோட ட்ரெஸ்ஸு, சீசன் 7 ஜாக்கெட்டு, FFW இது நிறைய இருக்குதுங்க. எல்லாம் இதே ஒரே மாடு, ஒரே மாதிரி மாடல் தான் எல்லாம். எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல. அடுத்து
கோல்டு எம்பர் டிஷர்ட்டு இவ்வளோ தான் இங்கே வருங்க. லயன் ஹார்ட்டு ஸ்டெப் ப்ரொஃபஸர் கிளேக் வந்தது. இந்த டிஷர்ட்டு ஏதோ நல்லா இருக்குங்க பார்க்குறது. இந்த மட்டும் தானே இருக்குது. அடுத்து கராத்தே காரோடு பார்த்தீங்க அப்படியா எப்படிங்க துணி எப்படி வச்சிருக்கா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். மாஸ்டாக வச்சிருக்காருன்னா ப்ரூ பேர் மாதிரியா இல்லை நூபா இல்லை மிடிலா அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க துணி எங்கள் பேர் தருது மென்னுக்கு. அடுத்து பேண்ட்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து சூப்பர்மேன் துணிக்கு, இது பேட்மேன் துணிக்கு, இது ரோபோட் துணிக்கு, இது ஃபுட்பால் பிளேயர், இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கட்ச பேண்ட்டு, இது டாப்அப்பு, இது ரெஸ்லர் பேண்ட்ஸ், இது கட்டுச்சு, இதுதாங்க எல்லா அத்தனையும் வாங்கின பேண்ட்டு. நான் டைமண்ட் கொடுத்தவங்க இது வாங்கினே தெரில பெரியதான் சூப்பர் போயிடுச்சு. சாரி இதெல்லாம் ஈவெண்ட்டில் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த பேண்ட்டெல்லாம் எப்படி வருதுன்னே தெரியல, அதுவே வந்து அடையுது. கராத்தே பேண்ட் ட்ரௌசர்ஸ் அவ்வளோதாங்க. இன்னும் ரெண்டே ரெண்டு பேண்ட் தான் இருக்கு. ஓகே அடுத்து ஷூஸ் போய் பார்க்கலாம். ஷூஸ் இது எல்லாமே ஸ்போர்ட்ஸு காக்குவாசி இல்லை கண்ணு அப்படின்னா டக 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 டக்னு ஷூஸ் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு எத்தாரு இல்லையான்னு சொல்லுங்கள் நீங்களே. அடுத்து என்னென்ன பண்டில் வச்சுருக்கணும் அப்புறம் பார்த்துடலாமா அப்போ அப்போ பார்த்துடலாம். பார்த்தீங்களா இந்த பண்டில் வச்சுருக்கிறேன், அதாவது டெத்தா ஃபெமைன் ஃபால்கன் டெத்து ஃபெமைன் ஃபால்கனு. அடுத்து கமாண்டோ கமாண்டோ ஷூஸ் இந்த ரோபோட் மண்டைந்து. ஓகே இது வந்து ட்ரங்க் மாஸ்டர் அதாவது பிளே கிராமம் இருக்கட்டும். இது குவார்ட்டர் பேக் நியோட தேக் ஷூஸ் இதுதான் நம்ம காட்டு வச்சு ட்ரெஸ்ஸு சமையல்ல. இது வந்து நான் அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் எடுக்கலைங்க. இதோ மண் ஃபுல்லாக கண்ணாடி ஷூ தான் வாங்கியிருக்கேன், வேறு எதுவும் வாங்கலை. இது வந்து எனக்கு லக்கர் வகையில் கிடச்சிது. போன சீசனும் அதுக்கு போன சீசனில் கிடச்சிது. எல்லோரும் கிடச்சிருக்கோம், கிடைக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள், கிடைச்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அடுத்தது இதுலேயும் நான் எதுவும் தெரியாங்களே அவ்வளோ அவ்வளோவுக்கு எதுவும் வாங்கலைங்க. எனக்கு எடுக்கிற வச்சு ஓட்டிகிட்டுருக்கேன், இதோ வீட்லேயும் வாங்கலை. அவ்வளோ இது மாதிரி எனக்கு நீ பண்ணல வராது. இதோ இதை வந்து கேங்ஸ்டர் சமையல்களேன். அடுத்து கராத்தி ஓ அது மேலே எல்லாம் சாதாரணமான ஷூஸ் தானே. அடுத்து எல்லாமே ஃபீமேல் தான் இருக்குது. சரி இப்போ ஃபீமேல் கேரக்டருக்கு ட்ரெஸ்லாம் எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா. ஓகே ஷூஸ் ஏதாவது போட்டிகிட்டு மாதிரி இருக்குது, அப்பப்போ ஏதாவது இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ட்ரெஸ் இது பார்க்காம டஸ்ட்டு போயிடுறாங்க. கூலிங் ட்ரெஸ் வேறு வச்சுருப்பேன், ஆனால் கூலிங் ட்ரெஸ் இருந்தப்பா இப்போ போய் ஃபீமேல் கேரக்டர் மாற்றலாங்க. ஒரு டக்கு செம்மையாக அப்படி இருந்து எதுவுமே நீ எல்லாம் யூடியூப் போடுறப்ப கேட்குறீங்களா என்ன பண்ணுறேன் ஆசையாக இருக்குது. சரி உங்கள் சப்போர்ட் நம்பியாக வந்துருக்குறேன், கை கொடுங்க. சரி லேடி கேட்டைய கேரக்டர் எடுத்தாச்சு. அடுத்து சைடு சைடு கட்டிங் ஹாப்பி பர்த்டே கேக்கு அதே ஹெல்மெட்டு இந்த ஆட்சியை நான் சமையல்வேங்க. அடுத்து பண்ணி நெய்வி இது இப்போ இந்த போட்ரோ இதில் கிடச்சது, இது பூயா ஈவெண்ட்டு கிடச்சது, இது டிஃபால்ட்டாக இருக்காது தான். அது ஓ இது ஈவெண்ட்டு கோல்ட் ராயிலு கோல்ட் ராயிலு பாரு எல்லாமே கோல்ட் ராயில் தாங்க என்னோடது. அந்த கூலிங் கேஸ் பீச் கூலிங் கேஸ் அவ்வளோதான். அடுத்து பொண்ணுங்களுக்கு மட்டும் ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்குங்க. அடுத்து இதெல்லாம் இனி ஈவெண்ட்டில் கிடச்சது தாங்க. இப்போ பாருங்கள் இது கோல்ட் ராயிலு டிஷர்ட்லாம் இது கிடச்சது. எனக்கு இந்த மட்டும் சமையலுங்க அதான் ரொம்ப பிடிக்கும். அடுத்து இதெல்லாமே கோல்ட் ராயில் இதோ இது ஸோ டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் ஆனது, இது ப்ரொஃபஸர்ஸ்டே ஓடுது, இதெல்லாம் இதெல்லாம் கோல்ட் ராயில் கோல்ட் ராயில் இல்லை டைமண்ட் ராயில் சொல்லலாம். அவசரத்தில் அது வாழ்வீங்க. அப்புறம் அது கீழே இருக்கிறது ஆண்ட்ரோட செட்டு, அது எல்லாத்துக்கும் சீசன் சீசனாக 2019 கொடுத்துருப்பாங்க பேண்ட்டு பார்த்தீங்களா டக்டா டக்க டக்குன்றதுன்னு. இது நேவிகள் பண்டில் இது பேண்ட் செவன் இது பீச் கேட் செவன் இருக்கீங்க கராட்டே பேண்ட் பிங்க் பிங்க் கேட் செவன் இருக்கு. ஓகே இது இருக்குது. அடுத்து ஷூஸ் இந்த ஷூஸோட பேசுறது பண்டில் பார்த்துக்கலாங்க. இந்த ஷூக்கு இது பண்டில் மாஸ்டர் சைக்கோ மேனிக் இது ஈவெண்ட்டில் கிடச்சிதுங்க, போன சீசன் தான் கிடச்சிது. யார் யாருக்கு இது துணியை இந்த பண்டில் எடுத்தீங்க இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இதில் அப்புறம் மூணு சீசன் முன்னாடி வந்தது, டென்ஷனில் இருக்கும்போது ஸ்பின் பண்ணப்போ கிடச்சது. இதுவும் எப்போ எப்படி கிடச்சதுன்னு தெரியல, மறந்துடுச்சு. இது வந்து கேண்டியோட அவுட்ஃபிட்டு, அவேக்னிங் அவுட்ஃபிட்டு. இது எனக்கு லக்ராயில் கிடச்சதுங்க. சனியில் இந்த ட்ரெஸ் பாண்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. உண்மையில் அந்த சைக்கை மட்டும் எடுக்க முடியாது, நல்லா இருந்திருக்கும். இது வந்து அவேக்கனா ஒரு கியூப் சேர்த்துனால வாங்கினதுங்க. பின் டைமண்ட் 100 சேர்த்துனேன் அப்போ வாங்கினது. இது வந்து இதுவும் லக்ராயல் வேற என்ன, இதுவும் லக்ராயல் தாங்க. இப்போ வந்து ஈவெண்ட்டு ஓகே. அடுத்தடுத்து இதில் என்ன எதுவுமே எடுக்கலங்க நான். இது பீச் எல்லாமே எடுத்துருப்போம் பாருங்க. ஓ இல்லை, இதெல்லாம் வேணாங்க. அடுத்து எதுவும் இல்லை, அவ்வளோதாங்க. சூஸ் எதுவும் ஒன்று ரெண்டு மீறி இருக்குது, அவ்வளோதான். அடுத்து பவர் அப் ஷேம்ட்டு எதுவுமே ஸ்பீக் கார்டு தான் இருக்குது. அடுத்து பின் டைமண்ட் ஒன்று இருக்குது, போய்டு வச்சுட்டு பேங்க் டாப்னு எல்லாம் அப்பப்போ ஏதோ ஆர்டர் தாங்க இருக்கும். என்ன செம்மே நல்லதுங்க, நம்ம அல்லாக்கி வச்சுட்டு போயிடலாம். இதுதான் மாஸ். அடுத்து நம்ம பெட்டு என்ன வச்சுருக்குன்னு பார்த்துருக்காங்க. பெட்டு என்கிட்ட அவ்வளோக்கு எதுவுமே இல்லைங்க. நான் வந்து ஈவெண்ட்டில் விட்டுறேன், மணி ஹெஸ்ட் ஈவெண்ட் விட்டதுனால பேண்டா வாங்கிட்டேன். எல்லாரும் பேண்டா வாங்கிட்டீங்க, வாங்கினீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வாங்கினீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் காண்டிலே இருப்பாங்க, எனக்கு பேண்டா வாங்க முடியலன்னு. அது எனக்கு ஸ்கின்னு பார்த்தீங்களா, எமௌண்ட்டெல்லாம் நான் கொடுத்த உடனே எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு எல்லாமே நல்லது. சில வருஷம் ஆகும் வரைக்கும் ஸ்கின்னு ஸ்கில்லு எல்லாமே மேக்ஸ் லெவல். ஓகே, அடுத்தது என்ன பார்க்கலாம், கலெக்ஷன் பார்த்துக்கலாம். ஓகே, எமௌண்ட்டு நான் ஃபஸ்ட்டு வாங்கின எமௌண்ட் எது தெரியுமாங்க, இது வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினதுங்க. இது எப்போ வந்து தெரியல, ஆனால் இது எமௌண்ட் தான். இதுதாங்க ஃபஸ்ட்டு வாங்கின எமௌண்ட். இதுதான் அல்லாக்கு அப்போ அல்லா கேரக்டர் விட்டுருந்தப்போ வாங்கினது. இது இப்போ வாங்கினது ஃபயர் ஃபிஸ்ட்டுக்கு. அவ்வளோதான், எதுவுமே இது பண்ணல. வெயிட்டருக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. பேக் பேக்குக்கு இவ்வளோ தாங்க ஸ்கின்னு. ஆனால் எனக்கு அந்த ரேபிட்டு செமையாக இருக்குது, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இது மணி ஹெஸ்ட்டு, இது வந்து சமையல் பார்க்குறது. இது ஒரு அளவு ஹெல்ப்ஃபுல் பாக்ஸ், கெட்டஸ் ட்ரோஃபி, மேனேஜிங் போயாடி லூட் பாக்ஸ், அப்புறம் பண்ணி லூட் பாக்ஸு, சுற்று சமையல்து. சரி, அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து சர்ஃப் போர்டு, செகண்ட் ஆனிவர்சரி எப்போ கிடச்சிருங்க. இது ஸ்னோமேன் ஃப்ரெண்ட்ஸி, இது மெத்தாலஜிக்கல் ட்ரை. இது வந்து இப்போ விட்டாங்கல்லங்க, எஃப்எஃப்சி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பு அப்போ எடுத்தது. இதெல்லாமே இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வாங்கினேன். இது லக் ராயில் கிடச்சதா, டைமண்ட் ராயில் கிடச்சதெல்லாம் பாதியாட்ட. இது வந்து ரேம்பிக் ஈவெண்ட் கிடச்சது, அது மூணு வெயில் பார்த்தீங்களா, அவர் மூணு அதாவது வெயிலுங்கிறது. இது மணி ஹெஸ்ட்டில் வாங்கினது, இது இப்போ தான் பூயா ஈவெண்ட்டில் வாங்கினது. இதுவும் இந்த பேரஷூட்டு இப்போ பூயாவில் வாங்கினது தான். அரை கடவுள் சுற்றி காட்டவும் போகுது. இது நான் இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியலங்க. இது வாங்கினேன் மணி ஹெஸ்ட்டு, இது இப்போ வாங்கினது பூயாங்க. அடுத்து ரெயின் ட்ராப்ஸ் சமையல் ஸ்மைலி கம்மல் வச்சிடலாம். இது வந்து பின்னுங்க, ரேம்ப் பேஜுக்கு வாங்கினப்போ வாங்கினது. அடுத்து அவத்தார் குப்பையாட்ட வச்சுருப்பேன். இதே குப்பையெல்லாம் பயன்றதால என்னங்கிறீங்களா, சரிங்க. நீங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பேனர் என்கிட்ட நான் சொந்தமாக வாங்கினேன், எலைபாஸ் போட்டெல்லாம் எதுவுமே வாங்கலைங்க. எல்லாமே ரேங்க் ஏற்றி தான் வாங்கினது. அதையும் மிஞ்சி போனால் ஒன்று ரெண்டு அப்பப்போ எதாவது கிடைக்கும். அடுத்து நம்ம வெப்பன்ஸ் போய் பார்த்துடலாம். எம்ஃபோர் எவனுக்கு இப்போது லாயின் பண்ண பண்ணுறீங்களா, அதுக்கு அதுங்க ஐக்கிய பரவாயில்ல. இது ஏகேக்கு நான் ஸ்பின்ல எடுத்த வெப்பன் ராயில்ல. அடுத்து இதுதான் எல்லாத்துக்கும் சும்மா கொடுத்தாங்க, ஜஸ்டிஸ் ஃபைட்டர். எம்1 ஃபோனுக்கு லவ்லி பீஸ்னு ஒன்று வச்சுருக்கிறேன். அடுத்து ஸ்கேருக்கு பிக் ஸ்கேரு, இதுவும் பர்மனன்ட் ஸ்கின்னு. ரோஸாவுக்கு இது வெப்பன் ராயில் கிடச்சிருங்க. இது வெப்பன் ராயில் எஸ்கேஎஸ், டேட் ஆஃப் பேர் 6 மரம் இருக்குதுங்க. இந்த கண்ணில் என்னென்னு தெரியாது. ஃபேமஸ்ஸு இது பிளாஸ்டிக் கவுண்டில் போட்டு ஜெயிச்சது, எக்ஸ்ட்ரா ஸ்கின்னு தாம இருந்துருக்குங்க. ஆனால் M60 அதேதான், M14 இருந்த கன் ஸ்கின் M60 இருக்குது. இது வந்து நான் வெப்பன் ராயல் ஸ்கின்ல எடுத்தேன், அதான் சொன்னேன்ல. ஒரு ரெட் கலரில் அப்போ ட்ரெஸ் போட்டிருந்தால அப்போ வாங்கினது. பிளாஸ்மாக்கு எதுவுமே இல்லை, ஏயூஜிக்கு இல்லை. என் ஃப்ரெண்ட் எனக்கு சமகாண்டி இதுதான், ஏயூஜிக்கு எனக்கு ஸ்கின் எடுத்துட்டு சமகாண்டி வச்சு. அப்புறம் MP5 ஸ்கின்னு வேறு எதுவும் இல்லைங்க. எனக்கு SMB எதுவுமே இல்லை அவ்வளவுக்கு. அடுத்து M14 ஒன்று பர்மனெண்ட் இருக்குது. அடுத்து ஸ்பேஷ்க்கு ஒன்று பர்மனெண்ட் இருக்குது, பர்மனெண்ட் இருக்குது. COT 98 தான். இது ரெண்டு சமையல் இருந்த ரெண்டு ஒன்றா இருந்த சமையல் இருந்துருக்குங்க. டேமேஜ் ப்ளஸ் ரேஞ்ச்
முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.